வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெடிசன் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சர்டன் மெடிசன்ஸை நம்ம வாங்கியிருக்கோம், அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன மெடிசன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நார்மலாக நம்மளோட சித்தா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்லை சித்தா கிளினிக்ஸ்க்கோ வர பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அலோபதி மெடிசன்ஸ் நிறையாவே எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அந்த அலோபதி மெடிசன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட யூசேஜ் என்ன, டோசேஜ் என்னென்ன இருக்குது, ஸோ அது எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம வேறு என்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாங்கிற டீட்டெயில்டு வீடியோவை நம்ம இதில் பார்க்கலாம். இது ஒரு மெடிசன் அன்பாக்சிங் வீடியோ. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். இதுதான் வந்து மெடிசனோட பேக்கேஜு. பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா நீட்டாக தான் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதில் வாங்கி பார்க்கலாம். இதில் எல்லாம் நீட்டாக இருக்குது. இதை எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே கையில் வீடியோ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம இதை ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். இடத்துல இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணும் போது உள்ளே ஒரு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது உள்ளே ஒரு பில் இருக்குது. இதுதான் வந்து மெடிசன்ஸ்க்கான பில்லு. இதோ கீழே அவங்க சீலோடையே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பில்லோட ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து மெடிசன்ஸ். ஓகேங்களா. இது ஒன்று இங்கே தனியாக வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ஓவராலாக உள்ள ஒரு கவரேஜ். இதுதான் இதோட பேக்கேஜு. ஸோ இதில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லும் அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டிக்கும் இதும் அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெடிசன் இதுதான். இந்த மெடிசனை பாருங்கள். ஸோ இது பேர் தான் கார்வாஸ்டாக் 3.125. ஸோ இது ஓவராலாக எத்தனை டேப்லெட்ஸ் இருக்கும் அப்படின்னா, இதில் 15 டேப்லெட் இருக்கும். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 48.60 ருபீஸ். இதோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 23 ஆரம்பிக்குது. எக்ஸ்பிரி வந்து 25 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. உள்ள இதிலேயே வந்து அவங்க எம்ஆர்பி சேபிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுதான் வந்து டேப்லெட். இந்த டேப்லெட் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து ப்ரெஷருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு டேப்லெட்.
ஸோ இந்த டேப்லெட் வந்து ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஸ்டோக் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் இந்த டேப்லெட்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் மெடிக்கேஷனோட ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த டேப்லெட் இருக்குது அப்படின்னா மேபி அவங்களுக்கு ப்ரெஷர் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இல்லை இப்போ வரைக்கும் இந்த மெடிசன்ஸ் அவங்க எடுத்துகிட்ருக்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா இல்லை ஸ்டோக் ஏதாவது இஷ்யூஸ் இருக்காங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மெடிசனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெடிசன் இது தான். ஸோ இதோட நேம் இங்கே ப்ராப்பராக மென்ஷன் ஆகிருக்கும், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதோட ஓவரால் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா வெறும் 8 ரூபாய் தான். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 8 ரூபாய் வரும். இதோட மேனுஃபேக்சரிங் வந்து 23 to 26 வரைக்கும் இதோட எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக 10 டேப்லெட் கிட்டே இருக்கும். ஸோ இந்த டேப்லெட் வச்சிடலாம். இந்த டேப்லெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பாடியில் ஏதாவது ஸ்வெல்லிங்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது நம்மளுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இந்த டேப்லெட்டை கொடுப்பாங்க நம்மளுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லிவரில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும், ஓகேங்களா, லிவரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இல்லை கிட்னியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த டேப்லெட் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்வெல்லிங்கை ரிடியூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட், விச் மீன்ஸ் பாடியில் ஏதாவது நம்மளுக்கு நீர்னால் இருக்கக்கூடிய வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் தான். இது ஒரு நீர் டேப்லெட், ஓகேங்களா? மீன்ஸ் உங்களுக்கு பாடியில் இருக்க அந்த வீக்கம் அதெல்லாம் குறைச்சிரும். ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ் ஏதாவது பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸோ இல்லைனா லிவர் அல்லது லங் இதில் வந்து கிட்னியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டேப்லெட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3rd டேப்லெட் என்ன அப்படின்னா இதுதான் வந்து கார்பட்டின் 100. ஸோ இந்த டேப்லெட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 10 டேப்லெட்ஸ் இருக்கும். இதோட இப்போ எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 95 ஏற்றிட்டாங்க. இதோட மேனுஃபேக்சரிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஸ்டார்ட் ஆகி 26 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுலேயும் செப்பரேட்டாக சீல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேப்லெட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேப்லெட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நர்வ்ஸில் ஏதாவது பெயின்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை நர்வ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எது இருந்தாலும் இந்த டேப்லெட்டை அந்த பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லெட் வந்து இதில் கபாட்டின் 100 இருக்குது, கபாட்டின் 300 இருக்குது. பட் பேசிக்காக கபாட்டின் 100 தான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. இதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னா கபாபென்டீன் தான் எழுதியிருப்பாங்க, அதான் மேலே எழுதியிருக்காங்க. இதோட பிராண்ட் நேம் தான் வந்து கபாட்டின் 100. பட் மற்ற பிராண்ட்ஸை விட இந்த பிராண்டோட மெடிசன்ஸ் வந்து நல்லா வேலை செய்யுது பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து இந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக இந்த மெடிசன்ஸ் அவங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம சித்தா மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நம்ம நர்வ்ஸ் ரிலேட்டடான மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும். ஸோ மெடிசன்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th மெடிசன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா மேக்ஸிலாங் 0.3. இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 டேப்லெட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இதில் 15 டேப்லெட்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. டேப்லெட்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும், விச் மீன்ஸ் ஒரு மாதிரி உங்களுக்கு சாண்டில்வுட் கலரில் இருக்கும், ஓகேங்களா? சின்ன சின்னதாக இருக்கும். இதோட எம்ஜி வந்து ரொம்பவே கம்மி தான். இது எதுக்காக கொடுக்கறது அப்படின்னா இது ஒரு ப்ரெஷருக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். இது 177 ருபீஸ், அதாவது 177 ருபீஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எம்ஆர்பி இவ்வளோ வருது. இதோட மேனுஃபேக்சரிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 23 ஸ்டார்ட் ஆகி 25 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது ஓவராலாக இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டேப்லெட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிளட்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் வைடராக ஆக்கி கொடுக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெஷருக்கு வந்து இது நல்லாவே ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இந்த மெடிசன்ஸ் எடுக்கிற பேஷண்ட்டுக்கு ப்ரெஷரோட ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக அதுக்கு நம்மளோட சித்தா மெடிசன்ஸ் கொடுக்கறதான் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
எதனால் அப்படின்னா, இந்த மாதிரி மெடிசன்ஸோட நேம் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு ப்ரீவியஸாக என்ன ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு, அவங்க எத்தனை நாள் எடுத்துகிட்ருக்காங்க, அதோட கான்ட்ராடிகேஷன் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு ஒரு மெடிசனோட யூஸஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூரோபியோன். இது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நியூரோபியோன் டேப்லெட். ஸோ ஓவராலாகவே இவ்வளோ வந்துடும், ஓகேங்களா? இதிலே வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 30 டேப்லெட் கிட்டே வந்துடும். ஸோ இந்த டேப்லெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 38 ருபீஸ் தான், 30 டேப்லெட்ஸ் இருக்கும். இதோட எம்ஆர்பி இதில்னு பார்த்தீங்கன்னா 38 வரும். இதோட எக்ஸ்பிரி டேட் வந்து 24 வரைக்கும் இருக்குது. இதை நீங்கள் நார்மலாகவே யார் வேணாலும் கன்சியூம் பண்ணிக்கலாம். ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப வீக்காக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இதை நார்மலாக டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேப்லெட் இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, பி காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேப்லெட் தான். ஸோ இந்த டேப்லெட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடியிலோட இம்யூன் சிஸ்டம்மை நல்லாவே பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நர்வ்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும், நர்வ் பெயின் இருந்தாலும், ஜென்ரலாக ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இந்த டேப்லெட்டை நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசம் பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இந்த மெடிசனை ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய மெடிசனை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக, ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசனாக இந்த மெடிசன்ஸை நீங்கள் ஆட் பண்ணி இந்த டேப்லெட்டை நீங்கள் கொடுக்கலாம். நீட் இருக்கும்போது மட்டும் கொடுத்தா போதுமானது, அனாவசியமாக தேவையில்லாத டேப்லெட்ஸ் நிறைய கொடுக்க வேணாம், ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டேப்லெட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டேப்லெட்டோட பேர் வந்து நோடோசிஸ். இது என்ன கம்போசிஷன் அப்படின்னா, சோடியம் பைகார்பனேட்னால் செய்யப்பட்ட டேப்லெட், 500 mg இருக்கும். ஸோ டேப்லெட் பார்க்க இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இதில் கரெக்டாக 15 டேப்லெட்ஸ் இருக்கும். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 ருபீஸ். இதோட எக்ஸ்பிரி டேட் வந்து 25 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இதோட யூஸஸ் என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நார்மலாக இந்த டேப்லெட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இன்டைஜஷன்ஸ் இஷ்யூஸ் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஸ்டொமக் பேர்ன் ஏதாவது இருந்துச்சுனாலோ, இல்லை ஸ்டொமக் அப்செட்டாக இருந்துச்சுனாலும் இந்த மெடிசனை நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். அதாவது அஜீர்ணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, சில ஏஜ்டு பர்சன்ஸும் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற கொஞ்சம் டீனேஜர்ஸ், அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்ற பிள்ளைங்களோ, இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ, யார் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பரான ஃபுட் வந்து அவங்க டைஜஸ்ட் ஆகாத நேரத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது அதெல்லாம் பார்த்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோடு தான் எடுத்துக்கணும் எல்லா மெடிசனும். இப்படி பார்க்கும்போது இந்த மெடிசன்ஸ் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு இன்டைஜஷன் ஏதாவது இருக்கா, இல்லை அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் எடுப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு ஸ்டொமக் இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெடிசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.